பற்றி அறியவில்லை. விவசாயியின் தோழனாக கடந்த நூற்றாண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட விவசாய இயந்திரங்களை பற்றி அறிந்திருந்தோம். அந்த விவசாய இயந்திரங்களை பராமரிக்க தெரியவில்லை. இன்று நான் இப்போது நாம் ஒரு விவசாயியாக இந்த விவசாயம் சம்பந்தமாக போட்டக்கூடியவர்களாக இந்த விவசாய துறையில் இருக்கக்கூடிய சக சுழிவு நெளிவுகளை கற்றுக்கொண்ட ஒரு சிறந்த விவசாயியாக மாறியிருக்கின்றோம். ஆகவே இந்த இரண்டு வயசுகளையும் எங்களை ஒரு சிறந்த விவசாயியாக இருக்கிறோம். அந்த வகையில் எங்களை பயிற்றுவித்தவர்களுக்கு நன்றி கூறுவதோடு இந்த தொடர் மண்ணி நிறைய வளர்ச்சி அடைந்த பண்ணைகள் இருக்கின்றன. அந்த பண்ணைகளை நாங்கள் போய் பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்களுக்கு அரிதாகவே அது போன்ற பண்ணைகளில் எங்களுக்கான பயிற்சிகளை பெற்றுத் தருவதற்கு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் அவரை பணிவாக வேண்டிக் கொண்டேன். அதேவேளை பயிற்சி பெற்று வெளியேறும் இன்றைய விவசாய பெருமக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். என்னவென்றால், அடுத்து வரும் சாதுலர் கற்க நிலையை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு ஆலோசகராக பாதுகாவலராக பரப்புரை செய்யக்கூடியவர்களாக இன்று சான்றிதழ் பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். பண்ணை முகாமையாளரை பொறுத்தவரை அன்பான சிரிப்புடன் நகைச்சுவையான பேச்சுடன் நிறைய களங்களை எங்களுக்கு கொண்டு காட்டியிருக்கிறார். ஆகவே இச்சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் ஒரு நன்றி அறிதலை தெரிவிக்க வேண்டியவராக இதே பல்கலைக்கழகத்தில் படித்து பகுதி நேர விரிவுரையாளராக இருக்கும் ரஜினரை பற்றியும் குறிப்பிட வேண்டும். நாங்கள் ட்ரோனை கண்டிருக்கிறோம். எங்களுடைய கொண்டாட்டங்களில் படப்பிடிப்புக்காக ட்ரோனை பயன்படுத்தும் காட்சி வானொலியில் நாங்கள் ட்ரோனை பார்த்திருக்கிறோம். குண்டு வீசுவதற்காக பயன்படும். ஆனால் முதல் மறித்த இந்த பிரதேசத்தில் விவசாயத்திற்கு வயல்களில் மருந்தளிக்கக்கூடியதாக ஒரு பண்ணை மேலோட்டமான பண்ணை முயற்சிகளுக்கு ஒரு ட்ரோனை பயன்படுத்தி எங்களுக்கு அறிமுகம் செய்த ரஜினிக்கு இச்சந்தர்ப்பத்தில் நன்றி கூட கடமைப்பட்டவராக இருக்கிறேன். இதே போன்ற ரஜினரிடம் ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுக்க விரும்புகிறேன். இதே போன்ற சிறப்பான பயிற்சிகளை இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த பிரதேசத்தில் வசிக்கும் விவசாயியின் மகன் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இப்பிரதேசத்துக்கு இவற்றை வழங்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொண்டேன். அதே நேரம் கண்ணன் ஆசிரியரை பொறுத்தவரை அவருடைய வேலை சுமையால் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடன் கலந்துரையாட முடியாமல் இருந்தாலும் அவருடைய விரிவுரையாளர் எங்களுடன் கடுமையாக உழைத்திருக்கிறார். ஆனால் அதற்காக கண்ணன் சார் எங்களுடன் கவலைப்பட்டு கலந்திருக்கிறார். அவருடைய வேலை சுமை அதை நாங்கள் அதையும் தெளிவாக விளங்கிக் இந்த பயிற்சி நிலையில் இயந்திரங்கள் பற்றி நாங்கள் குறிப்பிடவோம். இயந்திரங்களின் குறுக்குவெட்டு போத்தை நாங்கள் இதான் முதன்மை பார்ப்போம். நாங்கள் ஒரு இயந்திரத்தை திருத்துவதற்காக போனால் எங்களுடைய திருத்தகங்களில் இருப்பவர்கள் சொல்வார்கள், அதை கேட்டு வருபவர்களாக மட்டும்தான் நாங்கள் இருப்போம். இன்று நாம் அவர்களுக்கு எப்படி திருத்த வேண்டும் என்று கூறும் அளவுக்கு இந்த பல்கலைக்கழகங்களை வளர்த்திருக்கிறது. ஆகவே இச்சந்தர்ப்பத்தில் இந்த பல்கலைக்கழகத்திற்கும் எங்களை பயிற்றுவித்த உதவி விரிவுரையாளர் பீடாதிபதி அனைவருக்கும் நன்றியை கூறுவதோடு இதே போன்ற தொடர்ந்து பயிற்சி நிலைகளை இங்கு வழங்கும் பொழுது அனுபவம் மிக்க பணியாளர்கள் நிறைய எமது பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அவர்களையும் இந்த பயிற்சி நிலையில் இணைத்து அவர்களூடாக கடந்த எங்களிடமிருந்து விடுபட்டு போன விவசாய நடவடிக்கையை மக்களுடன் இணைக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் பணிவாக வேண்டிக் கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.